ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்க போகிறோங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி டப்ளின் வந்து ரீச் ஆயாச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ தான் என்னோடய இந்தியா ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோ, அதாவது ட்ராவலுக்கு முன்னால் எடுத்த வீடியோ, அதாவது லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கு, பேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு சாரீ ஷாப்பிங் வந்திருக்கேன். நான் இன்றைக்கி காட்டுற கிளிப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேண்டம் டேஸில் எடுத்தது. எப்பயுமே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு வாரம் 10 நாளைக்குலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் ஷாப்பிங் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும், பேக்கிங் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால அப்போ வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலெல்லாம் நிறையா வீடியோஸ் எடுக்க முடியாதுனால ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் கடை நாச்சியாஸ். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் நாச்சியாஸில் தான் வந்து சாரீஸ் இதெல்லாம் வாங்குவேன் மதுரையில். ஸோ நான் எனக்கு தேவையான சாரீஸு இதெல்லாம் வந்து நான் முன்னாலே ஷாப்பிங் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிஃப்ட்டு சாரீஸ்லாம் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கேன். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சாரீ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் சாரீ வாங்கணும். அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு வர்றனால நான் வந்து சாமிக்கு சாத்திர புது புடவை அது எல்லாமே பூஜைக்கு தேவையானதெல்லாம் இன்னைக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடை பெருசு, இப்போ கொஞ்சம் எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க. சில்க் சாரீ தனியாக போயிடுச்சு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் சாரீஸு ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் தனி காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் நான் வந்து ஷாப்பிங் பண்ண விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜைக்கு வாங்குகிறேன் அப்படின்றனால நான் கொஞ்சம் இந்த சில்க் காட்டனு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த சாஃப்ட் காட்டன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா கல்யாணி காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி சாரீஸ் தான் நான் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா பூஜைக்கு அதுதான் நல்லாயிருக்கும், சாமிக்கு வந்து சாத்திரப்ப அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பட்டு புடவையை விட எனக்கு அது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா நம்மளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் செலை வச்சுருக்கேன், தாம்பூலத்தில் வைக்கிறதுக்கு தான் சாரீ வாங்குகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாரீஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்றனால சும்மா அப்படியே சாரீ கொடுக்காமல் அதோட வந்து ப்ளவுஸும் கொடுக்கணும்னு சொல்லி எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து சாரீ வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக ஒரு தனியாக ப்ளவுஸும் நான் எடுத்து தான் அந்த சாரியோடு வச்சு கொடுப்பேன். ஈவந்தும் அந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்தால் கூட நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் எடுத்து தான் நான் வந்து எப்பயுமே கொடுப்பேன். ஸோ அதனால் இப்போ தேவையான சாரீஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். கல்யாணி காட்டன் சாரீஸ் தான் வந்து நிறையா இருந்துச்சு இவங்கக்கிட்ட கலெக்ஷன். ஸோ அதனால் அதில் ஒரு 2-3 கலர் வெரைட்டி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சாரீ எல்லாம் எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறமா சாரீக்கு மேட்சிங்காக நான் வந்து ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கேன். அங்கே வந்து உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸும் இருக்கும், நார்மல் ப்ளவுஸும் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சில்க் காட்டனில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ப்ளவுஸஸும் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி கொடுக்கலாம், ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றனால அந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ எல்லாமே வாங்கியாச்சு, வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அதே மாதிரி இன்னொரு நாள் என்னோடய ஷாப்பிங் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு போவேன். அதாவது எனக்கு அயர்லாண்டில் கிடைக்காத கிராசரிஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நான் எப்போயுமே இங்கே இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு போவேன். அதே மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் வந்து எதுவுமே ஸ்டோர் பாட் மசாலா யூஸே பண்ண மாட்டேன், எல்லாமே ஹோம்மேட் தான். மஞ்சள் பொடியிலேருந்து மிளகு பொடி எல்லாமே வந்து ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு வந்து மிக்சியில் அரைக்க முடியுமோ
அதெல்லாம் நான் அங்கே அயர்லாண்ட்லேயே அரைச்சிப்பேன். மற்றபடி மிஷினில் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிற மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இங்கே அம்மா ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அதை நான் அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி நான் மசாலாவுக்கு தேவையான ஐட்டங்கள், அதுக்கப்புறமா வந்து அப்பளம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வாங்குறதுக்காண்டி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். க்ராசரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே நாளே எல்லாம் வாங்க முடியாது. நான் ஒவ்வொரு இடங்களில் வேறு வேறு கடைகளில் மதுரையில் வாங்குவேன். ஸோ அதனால் ஒவ்வொன்றா நான் வந்து ஒவ்வொரு நாள் கவர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்க டைமில் ஒரு லிஸ்ட் எழுதிப்பேன், என்னெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாக தேவை அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ நமக்கு டைம் நிறையா இருக்கும், சும்மா இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருவேன். இப்போ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபில்டர் காஃபி வாங்குறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே தான் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக காஃபி வாங்கிட்டுருக்கோம். சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்கு சிம்மக்கல் பக்கத்தில். இவங்க எப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே காஃபி நம்ம கேட்குற ரேஷியோவில் அரைச்சி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கடையை வந்து வீடியோ எடுக்க விடலை அவங்க. ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து சந்தனமும் மதுரையில் ஃபேமஸான இந்த சந்தன கடையில் தான் வாங்கிட்டு போவேன். இது எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன்னா, இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி அதை வந்து நான் நல்லா உணர வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா டேப்லெட் மாதிரியே இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி நான் சந்தனம் வாங்கியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்ஸ் செக்இன் பண்ணுறோம், நியர்லி ஒரு 5 சூட்கேஸ் வந்து செக்இன் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டமாக எல்லாம் அப்பப்போ பேக் பண்ணியாச்சு. க்ராசரி பேக் தான் வந்து நான் கடைசியாக பேக் பண்ணுவேன், ஏன்னா அதெல்லாம் நம்ம லாஸ்ட் மினிட்ல வாங்கி தான் பேக் பண்ணுவோம் அப்படின்றனால. இது வந்து என்னோடய சீலர் மிஷினு. இதை நான் வந்து ஊருக்கு ட்ராவல் பண்ணுற வீடியோலேயே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சைடில் பட்டன் இருக்கும், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். நாங்கள் வந்து கோவில்பட்டி போயிருந்தோம், அப்போ வந்து கடலை மிட்டாய் கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேன், அதை வந்து நான் இந்த பேக் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த பேக்கில் வச்சுட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதிலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ட்ரையே சீல் மட்டும் பண்ணுறது, வெட் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கிறனால ட்ரை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் இருக்க ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்லா உங்களுக்கு டைட்டாக வேக்யூம் பண்ணதுக்கப்புறமா சீல் வந்து நல்லா பண்ணிடும். உங்களுக்கு வேக்யூம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு சீல் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா சீல் பட்டன் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் பண்ணுறதுட்டு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு உரிய பேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கில் தான் நம்ம வந்து வேக்யூம் சீல் பண்ண முடியும். அந்த பேக் நல்லா திக்காக இருக்கும், அதனால் நம்ம உள்ளே போட்டிருக்க பொருளோட வாசம் வந்து வெளியில் வராது. அதே மாதிரி நல்லா டைட்டாக பாருங்கள், இழுத்தா கூட வராது, அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு டைட்டாக சீல் பண்ணிடும். நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ இதுதான் இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால தான் நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா எனக்கு பேக்கிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதே மாதிரி நான் ஜிப்லாக் பேக்ஸும் யூஸ் பண்ணுவேன் பேக்கிங்க்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதாவது கல்பாசிலாம் எனக்கு அங்கே கிடைக்காது, அது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து கரம் மசாலாலாம் நான் கொஞ்சம் அங்கே ரெடி பண்ணுவேன் அதனால. அதே மாதிரி இந்த பட்டை வாங்கியிருக்கேன், இது வந்து சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க, இதுவும் எனக்கு அங்கே கிடைக்காது. பெருசு பெருசாக தான் இருக்கும், எனக்கு அதோடய வாசமே அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு இந்த பட்டை வேணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பொடியும் அரைக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து நல்ல ஒரு ஜிப்லாக்ல போட்டு தனித்தனியாக நான் வந்து நல்லா சீல் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி கவரில் இருக்கிறனால உங்களுக்கு ஜிப்லாக்ல போட்டாலே போதும், நல்லா உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வெளியில் வராமல் நல்லாயிருக்கும். அடுத்ததை வந்து பஞ்சுத்திரி இருக்கும் இல்லையா, அது வந்து நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு அங்கே சுத்தமாக கிடைக்காது, அதனால் எப்போயுமே இந்த மாதிரி திரி பேக்கெட் வாங்கி நான் கொண்டு போயிடுவேன் மொத்தமாக. இது தனித்தனியாக அவங்களே ஜிப்லாக்கில் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, பார்க்க நீட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சூடமும் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாமி பொருள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தனித்தனியாக ஜிப்லாக்கில் போட்டு அது எந்த சூட்கேஸில் வைக்கிறேன் அப்படின்றதையும் நான் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிப்பேன். அதே மாதிரி எந்தெந்த சூட்கேசஸில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றதையும் முடிஞ்ச அளவுக்கு நான் நோட் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் போயிட்டு அன்பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எது ஃபஸ்ட்டு பண்ணணும் எது அடுத்து பண்ணணுன்றது ஈஸியாக இருக்கும். அடுத்ததை இது பாருங்கள், திருநீர் பாக்கெட்டு. நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம், அங்கே வந்து திருநீர் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்போயுமே நாங்கள் அங்கே போகணுன்னா மொத்தமாக வாங்கிட்டு வருவோம். எல்லா டைமும் நம்ம அங்கே போக மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் அங்கே போகிறப்ப நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் மொத்தமாக வாங்கிட்டு வருவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 6-7 கவர்கிட்ட எனக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக்ல போட்டு பேக் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததை வந்து இது பாருங்க, இது வந்து முந்திரி பருப்பு நல்லா கட் பண்ணதே உங்களுக்கு இங்கே கிடைக்கும், மதுரையில் எனக்கு வந்து இந்த கடையில் கிடைக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே இது வாங்குவேன், ஒரு ரெண்டு கவராது முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொண்டு போவேன். நம்ம ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு அவசரத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால. அதே மாதிரி இந்த ஹோல் முந்திரி பருப்பும் கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அதனால் அது ஒரு கவர் மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறமா பாக்கு வாங்கியிருக்கேன் பூஜைக்கு வைக்கிறதுக்காண்டி. அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அங்கே தீப்பெட்டி கிடைக்கும் டப்ளினில், பட் வந்து பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கும், அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, அதனால் சின்னது வாங்கியிருக்கேன். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, பாப்புலர் அப்பளத்தில் உங்களுக்கு மிளகு அப்பளம்னு சொல்லி கிடைக்குது, ஸோ அது வாங்கியிருக்கேன். அப்புறமா வந்து கருப்பு திராட்சை, இது வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு சர்க்கரை வாங்கியிருக்கேன். இது நான் இப்போ வாங்கியிருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்காத பொருளாக தான் இருக்கும். முந்திரி பருப்பு மட்டும் நான் கொஞ்சம் இந்த கட் பண்ணி இருக்கிறனால இங்கே வாங்கிட்டு போகிறேன், இல்லைனா அங்கே நட்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். இப்போ இந்த இது நான் வந்து நாட்டு சர்க்கரை வாங்கியிருக்கேன் இல்லையா, அதையும் தனியாக பேக் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ அதனால் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததை இது பாருங்கள், நிஜாம் பாக் வாங்கியிருக்கேன். இது எதுக்காண்டின்னா, நம்ம தாம்பூலம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேக்காகவே தான் கிடச்சிது, லூஸில் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே மொத்தமாக ஒரு பேக்காக வாங்கிட்டேன். அடுத்ததான் முருகன் இட்லி கடையோட இட்லி பொடி வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். வீட்டில் நம்ம அரைப்போம், பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால சரி ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு, இது தீர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு தோசை பொடியும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி பொடியும் வாங்கியிருக்கேன். நான் ஃபில்டர் காஃபி சொன்னேன் இல்லையா, அந்த ஃபில்டர் காஃபி வந்து இது தான். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் போயிடக்கூடாது அப்படின்றனால அவங்க ஆல்ரெடி வந்து பேக் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் அது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேக்யூம் சீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக கவரில் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ தனித்தனி கவர்ஸும் உங்களுக்கு இந்த வேக்யூம் சீல் இது விற்கும், இல்லைனா இந்த மாதிரி ரோல் மாதிரியும் விற்கும். ரோல் மாதிரி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு வந்து சீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்ப ரீசீல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் சீல் பண்ண வேண்டியது இருக்கும். இது பார்த்திங்கன்னா குச்சி வடகம், வீட்டில் அம்மா பண்ணது, எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் அம்மா கொஞ்சம் நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வெயில் சீசன் அப்படின்றனால இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் அம்மா ஃபுல்லாக பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டாங்க. நான் வந்து இப்போ அது நல்லா வேக்யூம் சீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கவர்ஸில் போட்டு சீல் பண்ணிக்கிறேன். இந்த வடகம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாதத்துக்கெலாம் அதை வந்து வறுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்நாக் மாதிரியே அதை சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே சீல் பண்ணியாச்சு, பாக்கி இருக்கிறதையும் ஃபுல்லாக அந்த மாதிரி சீல் பண்ணிக்க போகிறேன். இப்போ கல்லுப்பு வந்து எனக்கு அங்கே சுத்தமாக கிடைக்காது, கொஞ்சம் குக்கிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ அளவுக்கு கல்லுப்பு வாங்கியிருக்கேன். அதையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சூட்கேசஸில் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் நான் ஃபஸ்ட்டு 4 சூட்கேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் இந்த ஒரு சூட்கேஸ் இருக்குது, அதுக்கப்புறமா எங்களோட ஹேண்ட் லக்கேஜ் இதெல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்காண்டி எப்போயுமே கொஞ்சம் எம்டியாக வச்சுருப்பேன். ஸோ அதில் நம்ம எதாவது டக்குன்னு ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை வந்து ஸ்நாக்ஸு, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போவேன். ஸோ அதனால் வந்து நம்ம அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் எப்போயுமே விட்டு வச்சுருப்பேன். இப்போ எல்லா பேக்கிங்கும் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் வச்சுருக்கேன், அதாவது ஹேண்ட் லக்கேஜில். நான் இங்கே சென்னையிலேருந்து தான் நாங்கள் வந்து டப்ளின் கிளம்புவோம். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறமா நாங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஒமேகா கடைக்கு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா யூடியூப்பில் நான் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு நான் வந்து இங்கே நம்ம இந்தியா போகிறப்போ இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகணுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கடை. கடை வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸ் கடை தான். ஆனால் அவங்க வச்சுருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா இருந்துச்சு. இதுவும் ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட்டு நான் எனக்கு இங்கே வந்து பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால் வந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டே பண்ண முடியல, நிறைய பொருட்கள் பார்த்துட்டு ஆசையாக இருந்துச்சு. பட் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு வந்து பேலன்ஸ் வெயிட் ரொம்ப பெருசாக இல்லை கையில். ஸோ அதனால் நான் வந்து கம்மியான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட் கலெக்ஷன்ஸ், அதாவது உட்டில் இருக்க கரண்டிங்க நிறைய ஷேப்பு, அதுக்கப்புறமா நிறைய சைஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வேணுங்கிற சைஸில் கிடைக்கும் போல் அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஃபோர்க்லாம் கூட குட்டி குட்டியாக உடனில் இருந்தது. இது நான் வந்து சுனிதா அவங்களோட வீடியோவில் பார்த்துருக்கேன், இந்த மஷ்ரூம் கண்டெய்னர். ஸோ அதை நேரடியாக இப்போ பார்க்குறேன்.
இப்போ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறமா பாருங்கள், நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு இவங்கக்கிட்ட. அந்த யூனிக்காக இருக்கிற கலர்ஸில், ஒரே மாதிரி தீமில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர்ஸ். அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களோட யூனிக் இது, இது நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த கடைக்கு வந்தவங்க. மிக்சிங் பவுல், நான் இந்த இது தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து உட்ல வேண்டாம், உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பவுல் நிறையா இருந்தது. நான் வந்து ஒரே ஒரு பவுல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ சப்பாத்தி மாவு இதெல்லாம் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. மிக்சிங் பவுல் மட்டும் இல்லை, இந்த சப்பாத்தி பாக்ஸுன்னு சொல்லுவாங்களே அதுவும் கூட இவங்கக்கிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் நான் அது வாங்கலை, அது வந்து உடனில் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த டைம் அது வாங்கலை. நீங்கள் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது தேடிட்டு இருந்தீங்க ஒரு பொருள், கிச்சன் சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக அப்படின்னா, நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அது வந்து இங்கே ஈஸியாக கிடைக்கும் போல். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பொருள்லாம் இங்கே வந்து நிறையா பொருள் இருந்தது. ஸோ அதில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஐட்டங்கள் மட்டும் நான் வாங்கினேன். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து கேஸ்டைன்ஸும் இருக்குது. கேஸ்டைன்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, சீசன் பண்ணியிருக்கிற கேஸ்டைனு அந்த மாதிரி இதுகளும் உங்கள்கிட்ட நிறையா இருந்தது. கேனிஸ்டர்ஸ் வெரைட்டிலாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருந்துச்சு, காப்பரில் இருந்தது, அப்புறமா செராமிக்கு, பிளாஸ்டிக்லேயும் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நிறைய பொருட்கள் வந்து நம்மளை டெம்ப் பண்ணுற மாதிரியே இருந்தது. இப்போ இங்கேருந்து நான் கொஞ்சம் எனக்கு நான் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், ரொம்ப நிறையா வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். பட் அதெல்லாம் என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டப்ளின் போனதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஏன்னா இங்கே வாங்கிட்டு போனதுக்கப்புறமா பேக் பண்ணுறதுலேயே ஹரிபரியாக இருந்துச்சு லாஸ்ட் மினிட்ல. ஸோ அதனால் என்னால் இந்த வீடியோவில் அதை காட்ட முடியல. டப்ளின் போனதுக்கப்புறமா என்னென்ன பொருட்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் ஒரு வ்ளாகில் சீக்கிரமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதோட என்னோடய இந்தியா ட்ராவல் வ்ளாக் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் பெருசாக நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண முடியல இந்தியாவிலேருந்து, ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து வந்தனால ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நிறைய இடங்களுக்கு அங்கே இங்கேயும் போகிறதுலே வந்து டைம் சரியாக போச்சு. ஸோ அதனால் பெருசாக என்னால் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து திரும்ப டப்ளின் வந்தாச்சு, அஸ் யூஷுவல் நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து நீ அடுத்து ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபீஸோட அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.